ஹீலர் உபேத ரோமான் செங்கல்பட்டுலேருந்து பேசுகிறேங்க. சில வருடங்களாக மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கிறது. அதற்கு நான் வந்து மலம் இலக்கிய மருந்துகளும் சாப்பிட்டு பார்த்தேன். மலம் சரியாக வருவதில்லை. சில நேரங்களில் நான் எனிமையாகவும் எடுக்கிறேன், எனிமா எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டிருந்தாங்க. எனக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. பொதுவாக வந்து இவ்வளோ பிரச்சனையிலையும் இவ்வளோ காலங்களில் நீங்கள் ஒரு மருத்துவ முறைகளை நாடியிருக்கீங்க, ஆனால் எந்த விதமான பயன் இல்லை அப்படின்ட்டு தான் சொல்லியிருக்கீங்க. இந்த வீடியோவை, இந்த பிரச்சனையை காணுவதற்கு முன் இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பொதுவாக ஒரு மலச்சிக்கல் பிரச்சனை எப்போ ஏற்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த உணவுடைய தன்மையை பொறுத்து. பொதுவாக உணவுடைய தன்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சாப்பிடக்கூடிய உணவில் நார்ச்சத்து வேணும். இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, வறுத்தது பொரித்தது எண்ணெய் பொருள் மசாலா பொருள் இதையே நம்ம சாப்பிட்டுட்டு இருந்தோம், எவ்வளோ தான் நம்ம வயிறு ஜீர்ணிக்கும், எவ்வளோ தான் நம்ம சிறுகுடல் செரிக்கும், அப்போ அவருடைய பாதிப்புகளை வெளிப்படுத்துறது தான் இந்த பெருங்குடல். ஏன்னா அங்கேருந்து வயிறு ஜீர்ணிக்கும், அதுக்கப்புறம் குடலுக்கு போகும், அங்கே பித்த நீர் சுரந்து கணை நீர் குடல் நீர் அனைத்தும் செரிமானமாகி திரும்ப அங்கேருந்து நல்ல சக்தியை எடுத்துக்கிட்டு கெட்ட சக்தி எல்லாம் எங்கே தள்ளும் அப்படின்னா பெருங்குடல் தள்ளும். அங்கே நீர்த்தன்மை இருக்கணும், அங்கே வெப்பசக்தி அதிகமாயிடுச்சுன்னா மலம் இழக்கும். அப்போ உடலில் ஏன் ஒரு உறுப்பில் ஒரு இயக்கங்கள் பாதிக்குது அப்படின்னா, அதற்கு என்ன தேவையோ அதை நம்ம கொடுக்கறதுக்கு பதிலாக மாற்றாக உணவு கொடுக்கறது முதல்ல நம்ம அதை புரிதல் பண்ணணும். அப்போ நம்மளுடைய உணவு பழக்கம் எப்படி இருக்குன்னு முதல்ல நம்ம பார்த்துக்கணும். ஒரு நாள் சாப்பிட்லாம், ரெண்டு வேளை சாப்பிட்லாம், நான் தொடர்ந்து 10 வேளை இப்படி தான் சாப்பிடுவேன் அப்படின்னா, இப்போ கண்டிப்பாக அந்த உறுப்புகள் வந்து செயல்பாட்டுக்கு குறைய ஏற்படும். அப்போ உணவை ஒழுங்குபடுத்தணும் நிறைய. இப்போ நம்ம ஒரு இன்னைக்கு மசாலா சாப்பிட்டுட்டோம், இப்போ மதியம் நல்லாவே நம்ம திருப்தியாக சாப்பிட்றோன்னு வச்சுக்கோங்க, அதில் நார்ச்சத்தே இல்லை. அட்லீஸ்ட் ஒரு ஈவினிங்கில் என்ன பண்ணணும் அப்படின்னா, வேறு என்னென்னமோ சாப்பிட்றதுக்கு பதிலாக சரி நம்ம ஃப்ரூட்ஸ் எடுக்கலாம். இந்த மாதிரி வாழ்க்கையில் யாரெல்லாம் பழக்கப்படுத்துறீங்களோ அவங்களுக்கு அன்னைக்கு அந்த தொந்தரவுகள் நீக்கப்படுகிறது. அன்னைக்கு நீக்கப்படுற அந்த பிரச்சனையை நாம் தொடர்ந்து திரும்ப திரும்ப அதே வயிறு அதே குடலுக்கு நமக்கு திரும்ப திரும்ப இந்த உணவுகளை கொடுத்து 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 நோய்த்தன்மையை உருவாக்கிடுறோம். பொதுவாக யார்கிட்ட வந்து இந்த பிரச்சனை அதிகரிக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதிகமாக மசாலா ஃபுட்டு சாப்பிட்றவங்க, அதேமாதிரி பேக்கெட் ஃபுட்டு சாப்பிட்றவங்க, குழந்தையே எடுத்துக்கோங்களேன், குழந்தைக்கே மலம் கட்டுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, செர்லாக் கொடுப்பாங்க, இது மாதிரி ஃபுட்டெல்லாம் கொடுக்குறவங்க குழந்தை பார்த்தீங்கன்னா சீக்கிரமாகவே மலச்சிக்கல் பிரச்சனை, 2 நாள் 3 நாள் அசால்ட்டாக சொல்லுவாங்க, 2 நாள் மோசன் போல் 3 நாள் மோசன் போலன்னா என்ன அர்த்தம்? ஸோ அந்த பொருளில் நார்ச்சத்து குறைவாக இருக்குது. அப்போ இயல்பாக கிடைக்கக்கூடிய, அதனால தான் எந்த உணவு சாப்பிட்டாலும் நமக்கு ஏன் பொரியல் கூட்டுன்னு வைக்கிறாங்க தெரியுங்களா, அதில் இருக்கிற நார்ச்சத்து நமக்கு கிடைக்கணும் அப்படின்றதுனால தான் நம்மளுடைய உணவு பழக்கங்களில் மரபு சார்ந்த உணவுகளில் பாருங்கள், ஆய்வு பண்ணி பாருங்களேன், உணவுகளை வந்து ஒரு வரைமுறைப்படுத்தி வச்சுருக்காங்க. அந்த வரைமுறைன்றது ஆரோக்கியத்துக்கான வரைமுறை. அதெல்லாம் சரி பண்ணால் தாங்க நீங்கள் சொல்கிற பிரச்சனை சரியாக. நீங்கள் வந்து ஒரு பிரச்சனைக்கு தீர்வு காணணுன்றது ஆலோசனை கேட்குறீங்க, ஒரு சாதாரண வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜில் கேட்டுறீங்க, பட்டு தீர்வு கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியாது. இது நேரடியாக சிகிச்சைக்கு வரணும். உணவு பழக்கங்களில் வந்து தவறான, அதனால் நாம் வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா, வாழ்க்கை முறையும் உணவு முறையும் தவறுகளை திருத்தம் பண்ணி சிகிச்சை கொடுக்கும்போது விரைவாக குணமாவாங்க. ஏன்னா காலங்கள் இப்போ நீங்கள் சொல்லுங்க, சில வருடங்களாக இந்த தொந்தரவு இருக்குது, நான் மலமெளிக்கு மருந்தும் சாப்பிட்டு விட்டேன் ஒரு பதிவு பண்ணியிருக்கீங்க, எனிமாவும் எடுக்கிறேன்னு இருக்கீங்க. ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில் நீங்கள் ஒரு சிறப்பான ஒரு சிகிச்சை, ஒரு அக்குப்பஞ்சரோட உணவு பழக்கங்களை கடைபிடிக்கும் போது விரைவாக குணமாயிருவீங்க. ஏன்னா போதுமான அந்த உறுப்புகளுக்கு சக்தி அளிக்கக்கூடிய ஒரு மருத்துவமாகவும் இருக்குது, உணவை ஒழுங்குபடுத்தும் போது அது ஆரோக்கியத்துக்கான வழியாகவும் இருக்கும். ஸோ இந்த அடிப்படையில் சிகிச்சை மேற்கொண்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் படிப்படியாக இந்த தொந்தரவுகளை நீங்கள் நிரந்தரமாக, ஏன்னா மலம்ன்றது பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்கும் நிகழக்கூடிய ஒரு நிகழ்வு, இறைவன் கொடுத்த மிகப்பெரிய ஒரு அற்புட கிஃப்ட்டு. 24 மணி நேரம் நம்ம சாப்பிட்ட உணவு செரிமானமாகி அது வெளியே தள்ளியே தீரும். அப்போ வெளியே தள்ள முடியலைன்னா என்ன அர்த்தம்? அந்த உணவுடைய தன்மை, நம்ம வயிற்றுடைய செரிமானத்தன்மை எல்லாம் கெட்டு போச்சுன்னு அர்த்தம். அப்போ உணவும் சரியில்லை, செரிமானத்தன்மையும் இல்லை, அப்போ வாழ்க்கை முறையும் தவறாக இருக்குது, பசித்து சாப்பிட்டோமா இல்லை வயிறு முட்டுக்கு, அது நிறையா காரணங்களை சொல்லலாங்க.
ஸோ எந்த காரணமாக இருந்தாலும் சரி செய்கிறதுக்கு ஒரு சிகிச்சை வேணும். அந்த சரி செய்யக்கூடிய சிகிச்சை நேரடியான சிகிச்சைக்கு நீங்கள் போங்க, நிச்சயமாக மாறும். இது வந்து ஈஸி வழி, ஆனால் நம்ம கஷ்டப்பட்டு நோயை வளர்த்துட்டு பிறகு போராடாதீங்க. இருக்கிற காலத்திலேயே ஆரோக்கியமான வழி இயற்கையில் இருக்குது என்பதை நீங்கள் புரிதல் ஏற்பட்டுச்சுன்னா நீங்கள் வெற்றியாளர், ஆரோக்கியமானவர்.